ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் முருகதாஸ்க்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய்க்கு மெர்சலுக்கு முன்னாடியே சர்க்காரோட கதை சொல்லியிருந்தாராம். அப்போ வந்து மெர்சல் ரிலீஸ் ஆகி அந்த ஜிஎஸ்டி டைலாக்னால பல பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ விஜய் வந்து முருகதாஸ் கிட்ட இந்த ஒரு டைலாக்காக இவ்வளோ பிரச்சனை போகுது, ஸோ இது பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் கேட்டிருக்காரு. முருகதாஸ் வந்து இல்லை சார், இந்த டைமில் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. ஸோ அந்த ஒரு டைலாக் ஜிஎஸ்டிக்கே அவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த படத்தில் இன்னும் பொலிட்டிக்கலான விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ நம்ம டீசரை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த ஆடியோ லான்ச் வந்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சர்க்கார் எப்படி இருக்குமோ அண்ட் எவ்வளோ டீப்பாக பொலிட்டிக்கலாக இந்த படம் இருக்கும்னு தெரிஞ்சுக்க. ஸோ லெட்ஸ் வாட்ச் த டீசர் நவ. அவன் ஒரு கார்ப்பரேட் மான்ஸ்டர், எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னை எதிர்க்கிறவங்களை அழிச்சிட்டு தான் வெளில போவான். அவன் இப்போ இந்தியா வந்திருக்கான். நான் எந்த கம்பெனியும் விலைக்கு வாங்க வரல. இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். அவர் ஓட்ட கல்ல ஓட்டு போட்டாங்கப்பா. இன்னும் ஒரு நாள்ல என்னென்னலாம் மாறும் மாற போகுதுன்னு ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐ அம் எ கார்ப்பரேட் கிரிமினல். Get ready, folks! உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க. இதுதான் நம்ம சர்க்கார். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு வர தாட்ஸ் என்னன்னா, இப்போ சாதாரண கேரக்டர் மாதிரி இல்லாம விஜய் ஒரு கார்பரேட் கிரிமினல்னு தன்னாவே சொல்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு லைட்டாக ஒரு வில்லனஸ் ஸ்ட்ரீக் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டர்கிட்ட. வேற என்னன்னா, ஓகே அவர் ஓட்டு போட வராரு, அந்த ஓட்டை வேற போட்டதுனால அவர் ஐ திங்க் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் இந்தியாவை எப்படி மாற்றுறாரு, இல்லை அவரோட அட்லீஸ்ட் தமிழ்நாடு எப்படி மாற்றுறாரு, பொலிட்டிக்கலாக எப்படி ஓட்டிங் சிஸ்டம்மை மேபி சேஞ்ச் பண்ணுறாரு அப்படி இருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்த வரைக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னென்னா, ஒரு கதை இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் கதை இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நடுவில் வந்த ஒரு ஆக்ஷன் சீனும் நல்லாயிருக்கு. அண்ட் வரலட்சுமியோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெய்லரில் தான் இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியும் எப்படி இருக்குன்னு, பட் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அந்த ரொம்ப சீன் போடாமல், ரொம்ப ஓவராக இல்லாமலாம் இல்லை. எனக்கு மெர்சல் வந்து அவ்வளோவா ஒரு ரொம்ப ஓவராக சீன் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படம் மெர்சலோட பெட்டராக இருக்கும்னு தோணுது. So, see you tomorrow, guys. Bye-bye. இதுதான் நம்ம சர்க்கார்.